முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி தருமபுரி மாவட்டம் வத்தல் மலைக்கு முதல் முறையாக அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் பல்லாண்டு துயர் நீங்கியதாக மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் குளிர்ச்சியான பகுதியாக திகழும் வத்தல் மலையில் காபி, மிளகு, நெல், ராகி, கடுகு, சாமை, வரகு மற்றும் பலாப்பழம் உள்ளிட்டவை பெருமளவில் விளைவிக்கப்படுகின்றன. அவற்றை சந்தைப்படுத்துவதற்கும் இப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்கு செல்வதற்கும் 8 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மலையடிவாரத்தில் உள்ள தருமபுரி மற்றும் நல்லம்பள்ளியை அடைய வேண்டியுள்ளது. ஆனால் பேருந்து சேவை இல்லாததால் இப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது வத்தல் மலைக்கு அரசு பேருந்து சேவை தொடங்கப்படும் என்று மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றதும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வத்தல் மலைக்கு நேரில் சென்று மலை கிராம மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வத்தல் மலைக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் என்ற பெருமையும் பெற்ற அவர் விரைவில் பேருந்து சேவை தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் கடந்த 9ஆம் தேதி வத்தல் மலைப்பகுதியில் உள்ள கொண்டை ஊசி வளைவுகள் வழியாக பேருந்து சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து வத்தல் மலைக்கு புதிதாக அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லை. காலேஜுக்கு போகிறதுனா கூட எந்த ஒரு பஸ் வசதி எதுவுமே இல்லை. இங்கேருந்து காரில் தான் போனோம். காருக்கு 120 ரூபா கொடுத்துட்டு தான் வந்தோம். இனிமேல் எங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் சிஎம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பேருந்து வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த 20 வருஷமாக நாங்கள் ரோட்டு மண் ரோட்லேயே தான் நாங்கள் போனோம். சிஎம் வந்ததுனால நல்ல மாதிரியாக ரோடு வந்து எங்கள் ஊருக்கு பஸ் விட்டதுனால எங்களுக்கு இவ்வளோ நன்றி. முதல் முதலாக பயணித்த பேருந்தை கொடியசைத்து தொடக்கி வைத்த அமைச்சர்கள் எஸ் எஸ் சிவசங்கர், எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் சக்கரபாணி ஆகியோர் கிராம மக்களுடன் சேர்ந்து பேருந்தில் பயணித்தனர். முதல் முதலாக ஊருக்குள் நுழைந்த பேருந்திற்கு ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கிராம மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் பேருந்து வசதி இல்லாமல் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி வந்த தங்களுக்கு பேருந்து சேவையை அளித்த தமிழக அரசிற்கு மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். வத்தல் மலை தவிர மேலும் 15 வழித்தடங்களுக்கும் பேருந்து சேவை தொடக்கி வைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.